ஓம் சாந்தி. எல்லையற்ற சிவத்தந்தையின் இனிமையான பிராமண குழந்தைகள் அனைவருக்கும் சகோதர ஆத்மாவின் வணக்கங்கள். பிரஜபிதா பிரம்மபாபா அவ்யுக்தம் ஆன பிறகு குல்சார் தாதுஜி அவர்கள் மூலம் பெறப்பட்ட வதன செய்தியை கேட்டு வந்தோம். இன்று அவ்யக்த பாப்தாதா குல்சார் தாதுஜி அவர்கள் மூலம் பெறப்பட்ட அவ்யக்த முரளியை நாம் தொடர்ந்து கேட்போம். பாப்தாதா மூலம் சொல்லப்பட்டதுதான் முரளி. அந்த முரளியில மந்திரம் இருக்குதுன்னு சொல்றாங்க பாபா. சந்தோஷி மூலம் சிறிது நேரத்திற்கான சேவையை முரளி என கூற முடியாது அப்படின்னு பாபா சொல்றாங்க. பக்தர்கள் பகவானுடைய அந்த சன நேர திவ்ய வாக்கியங்களுக்காக வருந்தி கொண்டிருக்கையில பரம பாக்கியசாலி அலௌகிக பிராமண ஆத்மாக்களுக்கு ஒவ்வொரு நாளும் அநேக இனிமையான மகா வாக்கியங்கள் கேட்பதற்கான பாக்கியம் கிடைச்சிருக்குது. அனுதினமும் புது புது பிரேரணைகள், புது புது உற்சாகங்கள் பாபா குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அலௌகிக ரசனையும் நிறைஞ்சிருக்குது. இதனை கேட்கும்போது நிரந்தர அதீந்திரிய சுகத்தினுடைய அனுபவம் ஏற்படுது. வாழ்க்கையினுடைய அநேக பிரச்சனைகளுக்கு தீர்வு இதில் கிடைக்குது. உன்னத தவசி ஒருவருக்கு இந்த வாணிகள் அருமருந்து, அமிர்தம் போன்றது. ஏன்னா சாக்கார பிரம்ம பாபா அவ்யக்தம் ஆன உடனேயே அருளி செய்த இந்த மகா வாக்கியம், இந்த மகா வாக்கியத்தின் காரணமா இதில் பிரம்ம பாபாவினுடைய அநேக அனுபவங்களுடைய வர்ணனைகள் இருக்குது. அவைகளை படித்து கேட்டு பிரம்ம பாபாவினுடைய சூட்சும புருஷார்த்தத்தின் அந்த ஜொலிப்பை தெளிவாக உணர முடியும். ஆக அவைகளை பின்பற்றுவது நமக்கு எளிதாக இருக்கும். இந்த வர்ணனைகளில் சுருக்கமாக தனது ஸ்திதியை எப்படி அவ்யக்தமாக்குவது, யோகத்தினுடைய சூட்சும நிலைகள் என்னென்ன, விதை ரூப ஸ்திதியை எவ்வாறு அடைவது, கர்மாதித்த நிலைனா என்ன, தீய சகவாசத்தால் ஏற்படும் தீமைகள் அதிலிருந்து விடுபடுவதற்கான வழிகள், வீணான எண்ணங்கள் செயல்கள் மற்றும் தடைகளை வெற்றி கொள்வது எப்படி, இந்த மாதிரி அநேக முக்கிய விஷயங்கள் அவ்யக்த முரளியில் விளக்கப்பட்டிருக்குது. தினமும் அதிகாலையில் இந்த மகா வாக்கியங்களை தெளிவான மனதில் சிந்திச்சு பயிற்சியும் செஞ்சு வந்தா இந்த வாணிகள் வாழ்க்கையை சம்பூர்ணமாகவும் சாட்சாத் மூரத்தாகவும் ஆக்கி கொள்வதற்கு உதவும் என்பது உறுதி. ஆகையினால நம்ம பிராமண குழந்தைகள் எல்லோருமே தினமும் அதிகாலையில் இந்த அவ்யக்த மகா வாக்கியத்தை படித்து மனதில் சிந்திச்சு பயிற்சியும் செய்து வந்தால் நாம் சாட்சாத் மூரத்தாக ஆகுவோம் என்பது உறுதி. ஓம் சாந்தி. இன்று 21/1/1969 அன்று அவ்யக்த பாப்தாதா குல்சார் தாதிஜி மூலம் அருளிய முதல் அவ்யக்த முரளி. தலைப்பு: சரீரம் விலகியது ஆனால் கரமும் துணையும் அல்ல. இந்த முரளியில் அவ்யக்த பாப்தாதா நம்பிக்கைனா என்ன, கழுத்து மாலையாக யார் இருக்கிறாங்க, ஒவ்வொரு ஆத்மாவும் எதை பார்க்கணும், எதை தானம் கொடுக்கணும், அன்பினுடைய அடையாளம் என்ன என்பதை பற்றி சொல்லியிருக்காங்க அவ்யக்த பாப்தாதா. அதை நாம் கேட்டு தாரணையில் கொண்டு வந்து அனுபவம் செய்து பிறருக்கும் அனுபவம் செய்ய வைத்து நாம் அனுபவ மூர்த்தியாக ஆவோம். ஓம் சாந்தி. சரீரம் விலகியது ஆனால் கரமும் துணையும் அல்ல. அவ்யக்த பாப்தாதா கேட்குறாங்க, எல்லோரும் அவ்யக்த மூர்த்தியாக அமர்ந்திருக்கீங்களா அப்படின்னு.
வியக்த ரூபத்தில் இருந்த போதிலுமே அவ்யக்த ஸ்திதியில் நீங்கள் இருக்கணும். எப்போ அவ்யக்த ஸ்திதியில் நிலைச்சிடுறீங்களோ அப்போது அவ்யக்த ஸ்திதியில் எந்தவித சிக்கலும் இருக்காதுன்னு பாபா சொல்கிறாங்க. நிகழ்காலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நாடக பாத்திரமும் குழந்தைகள் உங்களை அதி விரைவில் அவ்யக்தம் ஆக்குவதற்கான சாதனம் சொல்கிறாங்க. அவ்யக்தம் ஆக்குவதற்கான சாதனம்னு பாபா என்ன சொல்கிறாங்க? நிகழ்காலத்தில் இந்த நாடகத்தில் என்னென்னலாம் நாடக பாத்திரமாக அமைஞ்சிருக்குதோ அது எல்லாமே உங்களை விரைவில் அவ்யக்தமாக ஆக்கும்னு சொல்கிறாங்க. இங்கே தடுமாறெல்லாம் தேவை கிடையாது. துவக்கத்தில் யக்ஞத்தினுடைய படைப்பும் கூட எளிதாக நடந்துச்சு. எப்போ நீங்கள் யக்ஞத்தினுடைய ஸ்தாபனையின் துவக்கத்தில் வந்தீங்களோ அப்போது உங்கள் அனைவராலுமே அந்த நம்பிக்கை கடிதம் எழுத வைக்கப்பட்டுச்சு. ஒருவேளை பிரம்மா சென்றுட்டாலும் கூட எங்களுடைய நிலை, எங்களுடைய நம்பிக்கை நிலைத்திருக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கையாக எழுத கூறப்பட்டுச்சு. அந்த நம்பிக்கை கடிதம் உங்களுக்கு நினைவு இருக்குதா? அவ்யக்த பாப்தா தான் கேட்குறாங்க. எவ்வகையிலுமே எப்பேற்பட்ட நிலையினுடைய அனுசாரமும் தடை வரக்கூடிய அந்த வேளையிலும் ஐயம் வராமல் இருப்பதையே நம்பிக்கைன்னு சொல்லப்படுதுங்கிறாங்க பாப்தாதா. சூழ்நிலைகள் மாற்றம் அடைந்து தான் ஆகணும், மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆயினும் நீங்கள் எப்படி உலகமே மாறினாலும் நாங்கள் மாற மாட்டோம் அப்படிங்கிற அந்த பாடல் பாடுறீங்க இல்லையா, அதே மாதிரி நிச்சயபத்தி உடைய நீங்கள் எல்லோருமே இன்றைய சபையில் அமர்ந்திருக்கீங்க. உங்களுடைய மம்மா உங்கள் அனைவருக்கும் சொல்லியிருக்கிறாங்க, நம்பிக்கையினுடைய ஆதாரங்களாக இதுவரை எவையெல்லாம் நிற்கின்றனவோ அவ அனைத்து ஆதாரங்களும் நீக்கப்பட்டுத்தான் ஆகணும். மேலும் நீங்கினாலும் அதனுடைய அஸ்திவாரம் உறுதியானதாக இருக்குது. ஒருவேளை அந்த அஸ்திவாரம் உறுதியாக இல்லை அப்படின்னா ஆதாரம் அவசியம். ஆதாரம் எது? பாபாவினுடைய ஆதாரம், குழுவினுடைய ஆதாரம், பரிவாரத்தின் நியமங்களினுடைய ஆதாரத்தை விடக்கூடாது. இருந்தாலும் பரீட்சை வேளையில் என்ன காட்சி எதிரில் வருதோ அதில் நம்பிக்கை உடையக்கூடாது, நம்பிக்கை முறிக்க முடியாதது, அது முறிச்சாலும் முறியாதது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட நிச்சயபத்தி உடையவர்கள் தான் கழுத்து மாலையாக இருக்கிறாங்க. பிரம்ம பாபா உங்களுடைய மிகுந்த அன்புக்குரியவரா என்ன? அதாவது இருந்தார் அப்படின்னு கிடையாது, ஆயினும் அவ்வாறு என்ன இல்லை, அவர் இருக்கிறாரு, சொன்னதில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. விஷயங்கள் அனைத்தும் சொல்லப்பட்டுச்சு, தக்க சமயத்தில் நினைவு வருவது தான் தீவிர முயற்சின்னு பாபா சொல்கிறாங்க. நினைவு செய்யுங்க, அவரும் கூட குழந்தைகள் உங்களை வலுவடைய செய்வதற்காக பாப்தாதா குழந்தைகளை அவ்வளோ அலங்காரம் செய்திருக்கிறாங்க. இருந்தாலும் குழந்தைகள் அவ்வளோ அலங்காரம் செய்தவர்களாக ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அத்தகைய வேலைதான். முன்பு அவர் தன்னை அகங்காரமற்றவராக, பணி உள்ள உடையவராக ஆகி சில குழந்தைகள்கிட்ட நான் கூட இப்பொழுதும் பரிபூர்ணம் அடையலை, நானும் இப்பொழுது நிரந்தர ஆத்ம அபிமானி ஆகலை அப்படின்னு சொல்வாங்க. இருந்தாலும் நீங்கள் தனது அனுபவத்தினுடைய ஆதாரத்தினால 3-4 மாதங்களாக கவனம் கொடுத்திருந்தா, எதிரில் சந்திக்கும் சௌபாக்கியம் பிராப்தமாக கிடைச்சிருந்தா இந்த பிரம்மா இப்போ சாகாரி கிடையாது, ஆனால் அவ்யக்த ஆகாரி ரூபம் தரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத அனுபவம் செய்திருப்பீங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி சிறு சிறு விஷயங்களையும் கேட்டா சமயம் கொடுத்தார், ஆனால் இப்போ என்ன பார்த்தீங்கன்னு கேட்குறாங்க பாப்தாதா. அந்த சிறு சிறு விஷயங்களை கேட்காததன் காரணம் என்ன அப்படின்னா அந்த சமயம் நிரந்தர நினைவில் கழிஞ்சுது. குழந்தைகள் நீங்கள் அவருடைய நெற்றியில் நட்சத்திரம் ஜொலிப்புடன் தென்பட்டதை அவரது உடல் மூலம் ஒருபொழுதும் கவனிக்கலையா என்னன்னு கேட்குறாங்க. அவ்யக்த ஸ்திதியில் யார் இருந்தாங்களோ அவங்க அவ்யக்த மூர்த்தியை அறிஞ்சிருந்தாங்க, தெரிஞ்சிருந்தாங்க. யார் அவ்யக்த நிலையில் இருக்கலையோ அவங்க விலைமதிப்பற்ற ரத்தனத்தை முழுமையான ரீதியில் தெரிஞ்சிருக்கல.
இப்போ படைத்தல் காரியம் பிரம்மானுடையதே அன்றி எனதல்ல அப்படின்னு சிவபாபா சொல்கிறாங்க. எப்பொழுதும் குழந்தைகளுடைய பாலனையானது பிரம்மா மூலமாகத்தான் நடைபெறும். படைப்பின் இறுதி வரை பிரம்மாவினுடைய நடிப்பு தான் இருக்குது. இப்போ பிரம்மா மூலம் எவ்வாறு படைப்பு நடைபெறும் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் சிந்திப்பீங்க. உண்மையில் சூழ்நிலையினுடைய அனுசாரம் எப்படி ஏன் அப்படிங்கிற அந்த கேள்வி எழக்கூடாது. ஆனால் சில குழந்தைகளுடைய உள்ளத்தில் கேள்வி என்ன, அதிகமான கலக்கத்தின் கடலே ஆரம்பமாயிடுச்சின்னு சொல்கிறாங்க பாபா. இந்த முதல் தேர்வு தாளில் மிக குறைந்த நபர்கள் தான் தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. கொஞ்சம் மனதிடம் கொள்ளுங்க. அழிவற்ற ஞானம், அழிவற்ற படிப்பு இருந்த போதிலுமே இந்த கேள்விகள் என்னுடைய கலக்கம் ஏன் கேட்குறாங்க பாபா. இருந்தாலும் அந்த கலக்கத்தை சாந்தப்படுத்துவதற்காக புரிய வைத்து கொண்டிருக்கிறாங்க. வகுப்பு எப்படி நடைபெற்றதோ அதே மாதிரி நடைபெறும். என்ன சொல்வது, பிரம்மாவினுடைய உடல் தீர்மானிக்கப்பட்டுச்சு, அவருடைய உடல் மூலம் என்ன முரளி சொல்லப்பட்டதோ அதுவே முரளே. மேலும் செய்தியை பெற்று வருபவர் அதாவது சந்தேகி மூலம் சிறிது நேரத்திற்காக என்ன சேவை செஞ்சாங்களோ அது முரளின்னு சொல்ல முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அந்த முரளியில் மந்திரம் இல்லை, பாப்தாதாவின் முரளியில் தான் மந்திரம் இருக்கு. ஆகினால என்னவெல்லாம் முரளிகள் கூறப்பட்டு விட்டதோ அவை அனைத்தையும் மீண்டும் படிக்கணும்னு சொல்கிறாங்க பாப்தாதா. எப்படி முன்பு தபால் சென்றதோ அதே மாதிரி முக்கிய சேவை கேந்திரங்களுக்கு அபுவிலிருந்து சென்று கொண்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு வருடத்துக்கு முன்பு நடைபெற்ற முரளி நினைவில் இருக்குதா என்னன்னு கேட்குறாங்க பாப்தாதா. நேற்று என்ன படிச்சிருக்களோ அதுவே நினைவில் இருக்காது. சில கருத்துகள் அப்பேற்பட்டவை, அவற்றை பல முறை படித்த போதிலுமே புத்தியில் தங்கலை. அதனால் முரளி மற்றும் கடிதத்தினுடைய தொடர்பு எவ்வாறு நடைபெற்றதோ அதே மாதிரி நடைபெறும் சொல்கிறாங்க பாப்தாதா. எப்படி நீங்கள் மதுவனத்துக்கு புத்துணருடைய வருவீர்களோ அதே மாதிரி வருகை புரிவீங்க. என்ன செய்வது, யாரை சந்திப்பதற்காக வருவது? இப்பொழுது இந்த கேள்வி எழுது, யார் மூலம் புத்துணர்வு அடைவீர்கள், யார் அதிர்ஷ்ட நட்சத்திரங்களாக இருக்கிறாங்களோ அதாவது யார் நிமித்தமாக முக்கியமானவராக இருக்கிறாங்களோ அதாவது தாதிஜி, அவர்களுடன் முழுமையான சம்பந்தத்தை இணைத்து என்னவெல்லாம் உங்களுடைய சேவை கேந்திரத்தில் இருக்குதோ பிரச்சனைகள் இருக்குதோ விளைவுகளாக என்னவெல்லாம் சேவை கேந்திரங்களுடைய முன்னேற்றம் இருக்குது, யாரெல்லாம் புது புது மலர்களாக அந்த நந்தவனத்தில் மலர்ந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கும் குழுவினுடைய காட்சியை காண்பிப்பதற்காக மதுவனம் அழைச்சிட்டு வரணும். கூடவே அப்பேற்பட்ட அந்த குழுவின் நடுவே பாப்தாவ்தா நிமித்தமாக இருக்கும் செய்தியை பெற்று வருபவர் அதாவது சந்தேஷி மூலம் முழுமையாக சேவை செய்வாங்க. இப்போ வேறு ஏதேனும் கேள்வி இருக்குதான்னு அவ்யக்த பாப்தாதா கேட்குறாங்க. உங்களுடைய பிரம்ம பாபா 100 வருடத்துக்கு முன்பே சென்றுட்டாரே அப்படின்னு மக்கள் கேட்பாங்களே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இது மிக எளிதான கேள்வி, ரொம்ப கஷ்டமானது கிடையாது. இது 100 அருகாமை வயதாகவே இருந்தது. 100 அப்படின்னு ஏன் சொல்லப்பட்டிருக்கு, அது பொய் கிடையாது. ஒருவேளை ஏதாவது மீதம் இருக்குது அப்படின்னா ஆகாரத்தின் அதாவது அவ்யக்த நிலை மூலம் முடிச்சிருவாங்க. 100 பிரம்மாவினுடைய படைப்பிற்கான நடிப்பு அது 100 நிறைவடைந்தே ஆகணும். ஆனால் நடுவில் பிரம்மாவுக்கு பின்னாடி பிராமணர்களுடைய நடிப்பு என்ன இருக்குதோ அது இப்போ நடைபெற இருக்குது. பிரம்மா பிராமணர்களை எதற்காக படைச்சாங்க? பிரம்மா தனது படைப்பை பார்க்க மாட்டாரா என்ன? உங்களுக்கு இப்பொழுது பொறுப்பினுடைய கிரீடம் கொடுக்க மாட்டாரா என்ன? அவ்யக்த பாப்தாதா கேட்குறாங்க. சத்தியுகத்தினுடைய தேவதைகள் எவ்வாறு உருவாகுவாங்க? இங்கே உள்ள பொறுப்பு தான் சத்தியுகத்திற்கான அஸ்திவாரம் போடுது. ஆகினால குழந்தைகள் உங்களிடம் யாரெல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ அவங்களுக்கு பிரம்மாவினுடைய படைப்பு நடைபெற்றே ஆகும் அப்படின்னு பதில் அளிங்கிறாங்க பாப்தாதா. இப்போ குழந்தைகளுடைய படிப்பினுடைய வேலை முற்றிலும் அருகாமையில் இருக்குது. இது ஒவ்வொரு முறையில் மம்மாவுக்கு பிறகு சமிக்ஞை கொடுக்கப்பட்டிருக்குது. பரீட்சைக்கான நாள், பரீட்சைக்கான தேதி சொல்லப்படுமா என்ன? முன்பே அறிவிக்கப்பட்டால் அதை பரீட்சை அப்படின்னு சொல்ல முடியுமா என்னன்னு அவ்யக்த பாப்தாதா கேட்குறாங்க. எது திடீரென ஏற்படுதோ அதுவே பரீட்சை. ஒருவனுடைய மனதில் என்ன ஏற்படுதோ அது திடீரென ஏற்படுவதாக சொல்லப்படுவது கிடையாது.
முடிவில் என்ன பார்க்கப்பட்டுச்சு? முழுமையாக தேர்ச்சி அடையலை. ஏதாவது ஒரு குறை ஒவ்வொருவரிடமும் தென்பட்டுச்சு. இருந்தாலும் மிக்க நன்று. ஏன்னா இது முயற்சி செய்வதற்கான சமயம். அதனுடைய அனுசாரம் முடிவு நன்றாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். மற்றபடி தந்தை மற்றும் தாதா இருவருமே ஒரு விஷயத்தில் குஷியாக இருந்தாங்க. அது என்ன? குழந்தைகள் குழு மற்றும் அன்பு ஆகிய இரண்டினுடைய சான்று அளித்தாங்க. எவ்வாறு ஒருவர் வர்றாங்க, எப்பொழுது வர்றாங்க, எந்த நோக்கத்தோடு வர்றாங்க, எந்த ஸ்திதியில் இருந்து சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத பிரம்ம பாபா வதனத்திலிருந்து பார்த்துட்ருக்கிறாங்க. இந்த முடிவை பாபா தாதா இருவரும் இணைந்தே பார்த்துட்டு இருந்தாங்க. ஆகினால ஒவ்வொருவரும் தன்னை பார்க்கணும். மேலும் தனக்குள் என்ன குறை இருக்குதோ அதை நிறைக்கணும். மற்றபடி இன்றிலிருந்து அனைவருக்காகவும் யார் நிமித்தமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அறிஞ்சே இருக்கீங்க. தீதி இருக்கிறாங்க, அவர்களோடு குமாரக்கா அதாவது பிரகாஷ் மணிதாதிஜி உதவியாளராக இருக்கிறாங்க. எப்படி மற்ற அனைத்து கடித தொடர்பு நடைபெற்றுச்சோ அதே மாதிரி தலைமையகத்திலிருந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கும். இவர்கள் இருவரும் உங்கள் அனைவரையும் பேணி வளர்ப்பாங்க. ஒருவேளை அவசியம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அனுருடைய சேவை கேந்திரங்களுக்கும் வளம் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் தற்போதுள்ள அந்த பரீட்சை என்ன? திடீரென நடப்பது அப்படிங்கிறது பரீட்சையாக வந்தது. ஆனால் என்ன பரீட்சை வரப்போகுதோ அதை சொல்கிறோம். இப்போது ஒரு வழி உள்மோக்கு நுகம் முகம் மற்றும் அவ்யக்த ஸ்திதியில் நிலைச்சிருந்து சம்பந்தத்தில் வாங்க. பாப்தாதா என்ன தேர்வை பற்றி கூறிக்கொண்டிருக்கிறாங்களோ அதனுடைய முடிவை பார்ப்பாங்க. இறுதி சமயத்தில் பிரம்மாவினுடைய உடல் மூலமாக என்ன படிப்பினை கொடுத்தாரோ அதை அனைவரும் கேட்டிருப்பீங்க. மேலும் நினைவும் இருக்கும். இன்றைய தினம் இந்த குழுவினுடைய நடுவில் கொஞ்சம் கொடுப்பதற்காகவும் வந்திருக்கீங்க, கொஞ்சம் பெறுவதற்காகவும் வந்திருக்கீங்க. எதை பெறுறீங்களோ அதை கொடுப்பதற்கும் தயாராக இருக்கீங்க இல்லையா? பாப்தாதா கேட்குறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு தெரியலை. அப்படி எதுவும் விஷயம் இருக்காது அப்படிங்கிற ஏதாவது சங்கல்பம் யாருடைய உள்ளத்தில் எழுதோ அவங்க கை உயர்த்த வைக்கட்டுமா? பாப்தாதா கேட்குறாங்க. ஒருவேளை அனைவரும் திருப்தியாக இருக்கிறீங்க அப்படின்னா அதை கொடுப்பதிலும் திருப்தியாக இருப்பீங்க. இன்று இந்த குழுவினுடைய மத்தியில் இரண்டு விஷயங்களை தானம் கொடுக்கணும். எந்த இரண்டு விஷயங்கள்? பாப்தாதா கேட்குறாங்க. முதல் விஷயமானது என்ன அப்படின்னா, இன்றிலிருந்து தங்களுக்குள்ள ஒருவர் மற்றவருடைய அவகுணத்தை பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது, மனதிலையும் வச்சுக்கக்கூடாது. ஒருவேளை யாராவது சகோதரி அல்லது சகோதரனுடைய ஏதாவது விஷயம் பார்ப்பதற்கு தென்பட்டால் நிமித்தமாக யார் இருக்கிறாங்களோ அவங்க மூலம் சமிச்சை கொடுக்கலாம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, சிலர் உங்களுடைய நம்பிக்கையை ஆட்டம் கொள்ள செய்வதற்காக விஷயங்களை சொல்வாங்க. இந்த அமைப்பு எவ்வாறு செயல்படுது அப்படிங்கிறத இப்பொழுது பார்க்கலாம் அப்படிங்கிறத அந்த சப்தத்தை பரப்புவாங்க. ஆனால் இவர்களுடைய ஆதாரம் அழிவற்றவர் அப்படிங்கிறத அந்த மக்களுக்கு தெரியாது. கவனத்தில் கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னா, எவரேனும் அசைக்க முயற்சித்தாலும் எவ்வாறு குழந்தைகள் உங்களுடைய கல்பத்துக்கு முந்தைய அந்த மகிமை இருக்குது அங்கதனுக்கு சமமாக அசைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நிச்சய புத்தி உடையவங்க அசையாதவங்க ஏக்ரஸ் ஆகாதது ஒரே ரசனையால் இருப்பவர்கள் தான் வரப்போகிற இறுதி தேர்வு தாளில் தேர்ச்சி அடைவாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரம்மபாபா மூலம் இத்தனை பிராமணர்களை படைச்சிருக்கிறாங்க. எப்போ தந்தையினுடைய குழந்தைகள் பெரியவர்களாக ஆகிடுறாங்களோ அப்போ தந்தை பணியிலிருந்து ஓய்வு பெறமாட்டாரா என்ன அப்படின்னு கேட்குறாங்க பாபு. தந்தை ஓய்வு பெற்ற நிலையிலும் உங்களுடன் இருக்கிறாங்க. இதை இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. குழந்தைகள் உங்களுக்கு காரியத்தை கொடுத்துட்டு பார்த்துக்கிட்டு இருப்பார். சரீரம் நீங்கிடுச்சு ஆனால் கரமும் துணையும் நீங்களை. சரீரம் நீங்கிடுச்சு ஆனால் கரமும் துணையும் நீங்களை. புத்தியினுடைய துணையும் கரமும் நீங்களன்னு சொல்கிறாங்க பாப்தாதா. அது அழிவற்றதாக நிலையாதாக இருக்கும். சொல்லப்பட்ட இரண்டு விஷயங்கள், ஒன்று ஆட்டம் கொள்வதை தானமாக கொடுக்கணும், இரண்டாவது அவகுணம் பார்ப்பதை தானமாக கொடுக்கணும். இப்போ அனைத்து குழந்தைகளும் இந்த தானம் செய்யணும். சங்கல்பம் செஞ்சிட்டீங்க அப்படின்னாலே கொடுத்துட்டீங்க அப்படின்னு அர்த்தங்கிறாங்க பாப்தாதா. சங்கல்பம் செய்த பொருள் ஒருபொழுதும் திரும்ப பெறப்படுவது கிடையாது. ஒருவேளை மாயா திரும்ப பெறுவதற்கான அந்த முயற்சி செய்வித்தாலும் கூட தன் மீது தானே சோதித்தால் தேர்ச்சி அடைஞ்சிடுவீங்க. காலை இத்தருணம் மற்றும் ஒரு விஷயத்தை உங்களுடைய அனைவருடைய கவனத்துக்கு கொண்டு வர்றாங்க. பாப்தாதாவுடைய கடைசி முரளியில் கிடைச்ச அந்த படிப்பினை என்ன அப்படின்னா, இந்த காட்சி பார்ப்பதை அதிகமாக நடைபெற செய்தல் என்பது நேரத்தை வீணாக இழப்பது.
ஆகினால் அது கூடாது. செய்தியை பெற்று வருபவர், அதாவது சந்தேஷி மூலம் சென்டரில் என்ன பாகம் நடைபெறணும் அப்படிங்கிறத நீங்கள் சோதிக்க இயலாது. அப்படியே ஆகிடக்கூடாது. அதனால் இந்த நிமித்தமாகி இருக்கும் தீதி மற்றும் குமாரக்கா எந்த செய்தியை பெற்று வருபவரை நிமித்தமாக வைக்கிறாங்களோ அவங்க மூலம் வழிகாட்டுதல் கிடைக்கும். இந்த நாடக பாத்திரத்துக்காகவும் கூட இவங்க யாரை நிமித்தமாக ஆக்குவாங்களோ அவங்க மூலமே ரகசியம் வெளிப்படுத்தப்படும். போக வைக்கும் நேரம், சொர்க்கம் முதலியவற்றுக்கு செல்வது, நேரத்தை வீணாக இழப்பது அப்படின்னு இந்த வழிகாட்டுதலும் கடைசி முரலில் இருந்தது. ஏன்னா சுற்றுவது, அலைவது இந்த தருணத்தில் அழகு கிடையாது. இப்பொழுதும் நிரந்தர நினைவு யாத்திரை மற்றும் என்ன படிப்பினை கிடைச்சிருக்குதோ அதை நடைமுறை வாழ்வில் தாரணை செய்வதற்கான சான்று நீங்கள் அளிக்கணும். ஒருவேளை பிரம்மபாபா கிட்ட அன்பு இருக்குது அப்படின்னா அன்பினுடைய அடையாளம் என்ன? பாப்தாதா கேட்குறாங்க. இரண்டு கண்ணீர் துளி வடித்தது அன்பாகாது. ஆனால் எந்த பொருள் மீது அவருடைய, அதாவது பிரம்மபாபாவுடைய அன்பு இருந்துச்சோ அதன் மீது உங்களிடம் இருப்பதே அன்பு. அவரனோட அன்பு எதன் மீது இருந்தது? சேவை மீது இருந்தது. இறுதியிலும் கூட சேவையினுடைய சான்று கொடுத்தாங்க இல்லையா? சேவை மீது அன்பு, அவருடைய கட்டளைகள் மீது அன்பு இருப்பது தான் அன்பு அப்படின்னு சொல்லப்படும். மற்றபடி குழந்தைகள் நாம விடை கொடுக்காமல் சாக்கார பாபாவை வதனத்துக்கு ஏன் அழைச்சாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். ஆனால் விடை கொடுக்க சொன்னா நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ஆகினால நாடகத்தில் முன்பே பார்த்தது என்ன அப்படின்னா, யாரெல்லாம் சென்றுட்டாங்களோ அவங்க விடை பெற்று செல்லலை. அதனால பிராமண குலத்தினுடைய நாடகத்தில் இது பழக்கமாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க. நாடகத்தில் எது பதிவாகி இருக்குதோ அந்த பழக்கம் நடைபெற்றுச்சு. சாக்காரமானவரோடு உங்களுடைய அனைவருடைய மிகுந்த அன்பு இருந்துச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தது என்பது கிடையாது, இருக்கிறதும் கூட. அன்பு இல்லை அப்படின்னா இந்த சபையில் எப்படி இருப்பீங்க? சாக்காரத்தில் பின்பற்றுவதற்காக இவருடைய உடல் தான் இருந்துச்சு, பின் அன்பு ஏன் இருக்காதுன்னு பாபா கேட்குறாங்க. அன்பு இருந்தது மேலும் இருக்கிறது கூட இந்த தந்தை குழந்தைகளுடைய அடையாளம். இதனால சாக்காரமானவரும் கூட வதனத்தில் புன்னகிச்சிட்ருக்கிறாங்க. குழந்தைகளோட அன்பு இருக்குது அப்படின்னா ஏன் எனது அன்பு இருக்காதுன்னு கேட்குறாங்க பாபா. ஆயினும் நாடகத்தில் என்ன பாத்திரம் இருக்குதோ அது கல்யாணக்காரியாக இருக்குது அப்படிங்கிறத அவர் அறிஞ்சிருக்கிறாங்க. அவர் தைரியம் இழக்கலை. அவர் முழுமையாக ஆடாத அசையாத நிலையான நிலையில் இருந்தாங்க, மேலும் இருக்கவும் செய்கிறாங்க. ஆனால் குழந்தைகள், உங்கள் மீது 1000 மடங்கு அதிகமாக அவருக்குள்ள அன்பு இருக்குது. தற்பொழுது அன்பினுடைய சான்று அளிக்கணும். இது கூட ஒரு ஒளிந்து கொள்ளும் விளையாட்டுன்னு பாபா சொல்கிறார். ஆகினால எண்ணங்களினுடைய கடலை கடைங்க, குழப்பத்தனை கடையாதீங்க. என்ன சக்தியை பெற்றிருக்கீங்களோ அதை பிரத்யட்சமாக வெளிப்படுத்துங்க. பாரத மாதர் சக்தியினுடைய அவதாரம், இதுதான் இறுதி முழக்கமாக இருக்கும். குழந்தை தந்தையை வெளிப்படுத்தும், அதாவது சன்ஷோஸ் ஃபாதர் நாடகத்தினுடைய பதிவினை செய்விக்கும். சாக்கார பாபா நான் குழந்தைகளோடு சந்திப்பை கொண்டாட வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை இன்று வந்தார் அப்படின்னா குழந்தைகள் கண்ணீர் வடிப்பாங்க. நல்லது, பாபா முரளியை முடிச்சிருக்கிறாங்க. இந்த முரளியில் பாபா சொல்கிறாங்க, நிகழ்காலத்தில் இந்த நாடக பாத்திரத்தில் எதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி வருதோ அதெல்லாம் உங்களை அவ்யக்தமாக்குவதற்கான சாதனம். ஆகையினால நீங்கள் தடுமாறக்கூடாது, பயப்படக்கூடாது. எப்பேற்பட்ட அந்த நிலையினுடைய அனுசாரம் தடையாக வரும், அந்த வேலையில் கூட நீங்கள் பயப்படாமல் இருக்கணும். அதுதான் நம்பிக்கைன்னு பாபா சொல்கிறாங்க. அந்த பரீட்சை வேலையில் என்ன காட்சி எதிரில் வருதோ அதில் நம்பிக்கை உடையக்கூடாது, நம்பிக்கை முறிக்க முடியாதது. அது முறிஞ்சாலும் முடியாதது. அப்பேற்பட்ட நிச்சய புத்தி உங்களுக்கு இருக்கணும். யாருக்கு அப்பேற்பட்ட நிச்சய புத்தி இருக்குதோ அவங்க தான் கழுத்து மாலையாக வர முடியும்னு பாபா சொல்கிறாங்க. அடுத்து பாபா, ஒவ்வொருத்தவங்களும் தன்னை பார்க்கணும், சுயத்தை பார்க்கணும். மற்றவர்களை பார்க்கக்கூடாது, மற்றவர்களுடைய குறையை பார்க்கக்கூடாது. தன்னை பாருங்கள், தன்னுக்கிட்ட என்ன குறை இருக்குது அதை பாருங்கள். அந்த குறையை எப்படி நீக்கிறது, பாபா சொல்லக்கூடிய அந்த ஞானத்தின் மூலம் அதை எப்படி நிறைப்பது அப்படின்னு தன்னை பாருங்கன்னு பாபா சொல்கிறாங்க. அடுத்து பாபா 2 விஷயங்களை தானம் கொடுக்க சொல்கிறாங்க.
அதாவது நீங்கள் குழந்தைங்க ஒருத்தவங்க மற்றவங்களுடைய அவகுணத்தை பார்க்கக்கூடாது, அவகுணத்தை கேட்கக்கூடாது, அந்த அவகுணத்தை மனசில் வச்சுக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் தானம் கொடுத்துடணும். விசேஷ கண்ணாடி போட்டுக்கிட்டு மற்றவர்கள்ட்ட இருக்கிற அந்த விசேஷ குணத்தை பாருங்கள். அப்போ ஒவ்வொருத்தவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த விசேஷ குணத்தை பார்க்கும்போது நீங்கள் விசேஷமான ஆத்மாவாக ஆயிடுவீங்க. இரண்டாவதா, சிலர் வந்து உங்களுடைய நம்பிக்கையை ஆட்டம் கொள்வதற்காக சில விஷயங்களை சொல்வாங்க. இந்த அமைப்பு எப்படிலாம் செயல்படுது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சப்தத்தை எல்லாம் எழுப்புவாங்க. ஆனால் குழந்தைகள் நம்மளுடைய ஆதாரம் சிவபாபா, எல்லையற்ற சிவபாபா. அவர் அழிவற்றவர், அது மக்களுக்கு தெரியாது. இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். இதில் நம்பிக்கை புத்தி இருக்கணும். அங்கதனுக்கு சமமாக அசைக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு அப்பேற்பட்ட நிச்சய புத்தி இருக்கணும். யார் அப்பேற்பட்ட நிச்சய புத்தி உடையவங்களோ, அசையாதவர்களாக இருக்கிறாங்களோ, ஏக்ரஸ் நிலையில் இருக்கிறாங்களோ, அவங்க தான் வரப்போகிற அந்த இறுதி தாளில் தேர்ச்சி அடைவாங்கன்னு சொல்கிறாங்க பாபா. அடுத்து பிராமண குழந்தைகள் எல்லோருமே புரிஞ்சிக்கக்கூடிய விஷயமா பாபா சொல்கிறாங்க. பிரம்ம பாபா மூலம்தான் இத்தனை பிராமணர்கள் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ எப்போ தந்தையினுடைய குழந்தைகள் பெரியவர்களாக ஆகிறாங்களோ அப்போ தந்தை பணியிலிருந்து ஓய்வு பெறுவார் இல்லையா? தந்தை ஓய்வு பெற்ற நிலையிலும் கூட உங்கள் கூட தான் இருக்கிறார். இது புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். குழந்தைகள் உங்களுக்கு காரியத்தை கொடுத்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். சரீரம்தான் நீங்கச்சு, ஆனால் அவருடைய கரமும் துணையும் நீங்களை, புத்தினுடைய துணையும் கரமும் இருக்குது நீங்களை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சாகாரத்தில் செய்யப்பட்ட அந்த படைப்பின் வேகத்தை விட அவ்யக்த நிலையில் படைக்கக்கூடிய அந்த படைப்பினுடைய வேகம் அதிகம். அவருடைய கரமும் துணையும் அதிவேகமாக செயல்பட்டு இருக்குது. அது அழிவற்ற நிலையாக இருக்கும்னு சொல்கிறாங்க பாபா. பிரம்ம பாபாவுக்கு பிராமண குழந்தைகள் மீது அன்பு அளவுக்கு அதிகமாக இருக்குது. அன்பினுடைய அடையாளம் நாமளும் காட்டணும் இல்லையா? எந்த பொருள் மீது பிரம்ம பாபாவினுடைய அன்பு இருந்துச்சோ அதன் மீது குழந்தைகள் அனைவருக்கும் அன்பு இருக்கணும். அதுதான் அன்புன்னு சொல்லப்படுது. பிரம்ம பாபாவினுடைய அன்பு சேவை மீது இருந்தது. அதே மாதிரி பிராமண குழந்தைகள் நமக்கும் சேவையின் மீது அன்பு இருக்கணும், பாப்தாதாவினுடைய கட்டளைகள் மீது அன்பு இருக்கணும். அதுதான் அன்புன்னு சொல்லப்படுதுன்னு சொல்கிறாங்க. நாடகத்தில் என்ன பாத்திரம் இருக்குதோ அது கல்யாணக்காரியாக இருக்குது, அதில் நிச்சய புத்தி இருக்கணும். இப்போ பிராமண குழந்தைகள் ஒவ்வொருவருமே நாம் பாப்தாதா கிட்ட இருந்து தெய்வீக குணங்களையும் தெய்வீக சக்திகளையும் பெற்றுக்கிட்டே இருக்கிறோம். இந்த உலகத்திற்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த உலகம் சதோ பிரதானமாக மாறுவதற்கு நம்ம உண்மையான சேவாதாரியாக இருந்துட்டுருக்கோம். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சக்தியை பெற்றிருக்கீங்களோ அதை பிரத்யட்சமாக வெளிப்படுத்தணும். பாரத மாதர் சக்தியினுடைய அவதாரம், இதுதான் இறுதி முழக்கமாக இருக்கணும். குழந்தைகள் எல்லையற்ற தந்தையை வெளிப்படுத்தணும். ஒவ்வொரு குழந்தையும் சக்தியினுடைய அவதாரமாக ஆகி தந்தையை வெளிப்படுத்துவோம். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா.